ராஜ் சந்த் அப்படிங்கிற ஒரு வியாபாரி நேபாளத்தில் இருக்கிற ஒரு பனி பிரதேசத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கம்பளி செஞ்சு தன்னோட வியாபாரத்தை நடத்திக்கிட்டு வந்தார். ராஜ் சந்து கிட்ட நிறைய ஆடுகள் இருந்துச்சு. ஆடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆடு அது ரொம்ப வெள்ளையா இருக்கு, ஆடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜ் சந்த் ஆடுகள் கிட்ட இருந்து கம்பளிக்கு தேவையான முடிகளை எடுப்பான். நீங்க பயப்படாதீங்க, நான் உங்ககிட்ட இருந்து உங்களோட முடியை மட்டும்தான் எடுக்கிறேன். அதுக்கப்புறமா ராஜ்சந்த் தன்னோட மனைவியோட சேர்ந்துக்கிட்டு நிறைய ஸ்வெட்டர்ஸும் கம்பளிகளும் பின்னுவான். ரெண்டு பேரும் பின்ற ஸ்வெட்டர்ஸும் கம்பளியும் ரொம்ப நல்லா வித்துக்கிட்டு வந்துச்சு. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா பின்னிருக்க. நீங்க பின்னின கம்பளியும் ரொம்ப அழகா இருக்கு. கம்பளியும் ஸ்வெட்டர்ஸும் பின்னதுக்கு அப்புறமா ராஜ்சந்த் எல்லா மூட்டை முடிச்சுகளையும் கட்டிக்கிட்டு தன்னோட குதிரைங்க மேல வச்சு நகரத்துக்கு கொண்டு போய் அதை வியாபாரம் பண்ணான். ராஜ்சந்த் கொஞ்ச தூரம் தான் காட்டுக்குள்ள போயிருப்பான். அப்போ தம்பி, நீ என்ன நகரத்துக்கா போயிட்டு இருக்க? ஆமாமா, நானும் நகரத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நானும் உன் கூட வரலாமா? வரலாமே, என் கூடவே வா, போல வா. என் பேரு ஜெய்சிங், நகரத்துல எனக்கு ஒரு கடை இருக்கு. என்னோட பேரு ராஜ்சந்த், நான் ஒரு வியாபாரி. நீங்க எந்த பொருளை வியாபாரம் பண்றீங்க? நான் கம்பளியும் ஸ்வெட்டரும் பின்னி வித்துக்கிட்டு வர்றேன். ஆஹா, அத நீங்க எனக்கு காமிக்க முடியுமா? கண்டிப்பா காட்டுறேன்ப்பா. ரெண்டு பேரும் தன்னோட குதிரைங்களை நிப்பாட்டினதுக்கு அப்புறமா ராஜ்சந்த் கம்பளிகளையும் ஸ்வெட்டரையும் அவனுக்கு காட்டினான். நல்லா இருக்கு, இதனுடைய விலை எவ்வளவு? குறைஞ்ச பட்சம் நீங்க எனக்கு 1000 காசுகள் கொடுக்க வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தன்னோட பிரயாணத்தை தொடர்ந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க நகரத்தை போய் அடைஞ்சாங்க. சரிப்பா, அப்ப நான் இப்போ கிளம்புறேன். முதல்ல நான் கொடுத்த சாமான் எல்லாம் கொடுத்துரு. இந்த சாமான் எல்லாம் என்னோடது இல்லையா? உன்னுடையதா? என்னுடைய சாமான் இதெல்லாம்? என்னப்பா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் போனா போதுன்னு உன்னை என் கூட வர சொன்னேன், நீ என்னடா இப்ப இப்படி பேசுற? என்னோட பொருளை உன் பொருள் சொல்ற? போனா போகுதுன்னு நான் உன்னை கூட்டிட்டு வந்தா நீ என்ன சொல்றியா? என் சாமான எல்லாம் எப்படியாவது நீ திருடணும் பாக்குறியா? அப்ப அந்த இடத்துல கூட்டம் சேர ஆரம்பிச்சது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ரெண்டு பேரும் நாயர்ஜி கிட்ட போங்க. அவரு இந்த நகரத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறவரு. அவரு கண்டிப்பா உங்க பிரச்சனையும் தீர்த்து வைப்பாரு. ரெண்டு பேரும் நாயர்ஜியோட வீட்டுக்கு போறாங்க. சொல்லுங்க, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை? என்னோட பேரு ராஜ்சந்த், ஸ்வெட்டரும் கம்பளியும் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கேன். நேத்து நான் என்னோட பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு விக்கிறதுக்காக வந்துகிட்டு இருந்தேன். ஜெய்சிங் என்ன பாதி வழியில சந்திச்சாரு. நானும் கூட நகரத்துக்கு வர்றேன்னு சொன்னாரு. நான் அவர் கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டேன். இங்க வந்து சேர்ந்த உடனே என்னோட பொருளை எல்லாம் அவரோட பொருள்னு அவரு சொல்றாரு. நாயர்ஜி, இவன் ரொம்ப ரொம்ப பொய் சொல்றான். நானும் இவனை மாதிரி வியாபாரி தான். எனக்கு நகரத்துல ஒரு கடை இருக்கு. நான் நேபாள இருந்து கம்பளியும் ஸ்வெட்டரும் எடுத்து வந்துட்டு இருந்தேன். அப்பதான் இவரை நான் பார்த்தேன். என்னோட நகரத்துக்கு வந்தாரு. என் பொருள் சாமான எல்லாம் இவருதுன்னு சொல்றாரு. அடடே, இது என்ன புது பிரச்சனை? ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் பொய் சொல்றாங்கன்னு தெரியுது. இந்த பொருட்கள் எல்லாம் உண்டா இருந்த ஜெய்சிங், அத நீ அடையாளம் சொல்லுவ இல்ல? ஐயோ இல்ல நாயர்ஜி, நகரத்துக்கு வர்ற வழியில நான் இவருக்கு எல்லா பொருட்களையும் காமிச்சிட்டேன். அதனால என்னோட எல்லா பொருட்களும் இவருக்கும் தெரியும் இல்லையா? நாயர்ஜி யோசிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு. நீங்க ரெண்டு பேரும் பொருட்களை ரெண்டா பாதியா பிரிச்சுக்கங்க. ஐயோ, என்னோட 1 வருஷம் உழைப்புங்க இது. உன்னுடைய உழைப்பு இல்ல, என்னுடைய உழைப்பு. போதும், ரெண்டு பேரும் ரொம்ப நிறைய பேசுறீங்க. நீங்க ரெண்டு பேரும் அந்த பொருட்களை பிரிச்சுக்கங்க. நீங்க சொன்னா சரி. நாயர்ஜி சொன்ன முடிவை ஏத்துக்கிட்டு ரெண்டு பேரும் கம்பளியையும் ஸ்வெட்டரையும் ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாயர்ஜி ராஜ்சந்த் கிட்ட போனாரு. ராஜ்சந்த், நீ ரொம்ப நஷ்டத்துல இருக்கிறதுனால உன் பொருட்கள் எல்லாத்தையும் எனக்கு எவ்வளவுக்கு வித்துட்டு போற? 500 காசுங்க கொடுங்க. நான் உனக்கு 250 காசுங்களை கொடுக்கறேன். என்னால முடியவே முடியாது நாயர்ஜி. நான் வருஷம் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இவ்வளவு கம்மி விலைக்கு என்னால கொடுக்க முடியாது. அதுக்கப்புறமா நாயர்ஜி ஜெய்சிங் பக்கத்துல போனாரு. பாவம், உனக்கு ரொம்ப நஷ்டம் நடந்து போச்சு. அதனால உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற பொருட்களை எனக்கு வித்துடுறியா? நிஜமாவே நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் என்ன, வித்துட்டா போச்சு. அப்ப என்ன விலை சொல்ற? 500 காசுங்க. என்னால உனக்கு 250 காசுங்க தான் கொடுக்க முடியும். சரி, இந்தாங்க வச்சுக்கங்க. நீதான் திருடன், நீதான் ராஜ்சந்த மோசம் பண்ணிருக்க. இந்த சாமான்லாம் உன்னுடையது இல்ல. இவ்வளவு கம்மியா உன்னுடைய சாமான நீ கொடுக்க மாட்ட, அத புரிஞ்சுக்க. ஜெய்சிங் நல்லா மாட்டிக்கிட்டான்.
நீ பண்ண தப்புக்கு ராய்சந்துக்கு 500 காசுகள் கொடுத்ததாகணும். ராஜ்சந்துக்கு 500 காசுகள் கிடைச்சது. அவனோட பொருட்களும் அவனுக்கு திரும்ப கிடைச்சது. அவன் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான். அதனால தான் எப்பவும் சொல்லுவாங்க, உண்மை எப்பவும் வெல்லும்னு. பொய்யோட ஆயுட்காலம் ரொம்ப குறைவு. பொய் எப்படியும் வெளியில வந்தே தீரும். ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.